ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஒரு ஊர்ல கண்ணன் அவரது மனைவி கற்பகம் அவங்க பொண்ணு மது வாழ்ந்துட்டு வந்தாங்க. கண்ணன் விவசாயம் பண்ணிட்டு வராரு. அதுல வர காசை வச்சு கண்ணன் குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க, வேலை எதுவும் இல்லையா? வேலைலாம் இருக்குமா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வந்துட்டேன். மது எங்கம்மா? என்ன ஆச்சு உடம்புக்கு? ஐயோ, வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தூங்கி எழுந்தா சரியாயிடும். கற்பகம், எனக்கு சாப்பாடு வேணாமா? எனக்கு பசிக்கவே இல்லை, நான் தூங்க போறேன். கண்ணன் தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கற்பகமும் மதுவும் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில கற்பகம் எழுந்துடுறாங்க, கண்ணனை எழுப்புறாங்க. ஆனா கண்ணன் எழுந்துக்கவே இல்ல. கண்ணன் தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாரு. கற்பகம் அழுதுகிட்டே கண்ணனுக்கு இறுதி சடங்கு செஞ்சு முடிக்கிறாங்க. அம்மா, எதுக்குமா அழுவுறீங்க? அம்மா, அப்பா எங்கம்மா? வேலைக்கு போயிருக்காரா? எப்பமா வருவாரு சொல்லுமா? மது, அப்பா இனிமேட்டு வரமாட்டாருமா? அப்பா சாமி கிட்ட போயிட்டாருமா? இனிமே நீனா மட்டும்தாமா? கற்பகம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டு அக்கா வந்தாங்க. அக்கா, பாத்தீங்களா என்னோட நிலைமைய? அவர் எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாருக்கா. இனிமே நான் எப்படி இவளை வளர்க்க போறேன்னு தெரியலக்கா. கற்பகம் அழுவாதடி, இப்படி நீ அழுதுட்டே இருந்தா போன உன்னோட புருஷ திரும்ப வரப்போறாரு. இனிமே உன்னோட பொண்ணை எப்படி வளர்க்கறதுன்னு பாரு. அதாங்கா என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா, நான் காய்கறி விக்கலான்னு இருக்கேங்கா, அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அப்புறமா நான் கொடுத்துறேங்கா. சரிடி கற்பகம், நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ. மறுநாள் கற்பகம் காய்கறிய கூடையில போட்டுட்டு ரோடு ரோடா வித்துட்டு போனா. அப்ப ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. மா, என்னமா காயெல்லாம் நல்லா இருக்கு, இப்படி யாரும் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வரமாட்டாங்களே. நீ வச்சிருக்க காய்கறி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரிம்மா, டெய்லி எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வா, நான் உன்கிட்டயே வாங்கிக்கிறேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். கற்பகம் நல்ல காய்கறி வச்சிருக்கிறதுனால எல்லாரும் கற்பகம் கிட்டயே வாங்க ஆரம்பிச்சாங்க. நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் கற்பகம் காய் ரோட்ல வித்துட்டு போயிட்டு இருந்தா, அப்போ ஒரு கார் ஒன்னாவ மேல மோதி கற்பகம் இறந்து போயிட்டா. கற்பகம் பொண்ணு அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம வீட்டுல தனியா அழுதுட்டு இருந்தா. அம்மா, எதுக்குமா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப நீயும் என்ன விட்டுட்டு போயிட்ட. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா தனியா இருக்க. அம்மா, திருப்பி வாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மது இப்படி அழுதுட்டு இருக்கப்போ கற்பகம் பேயா மாறி அந்த இடத்திற்கு வந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னோட பொண்ணு பாவம் தனியா இருக்கா, யாராவது வந்து உதவ மாட்டாங்களா? என்னால எதுவும் பண்ண முடியலையே. அதே ஊர்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாங்க. சாந்திக்கு குழந்தை இல்ல, அந்த காரணத்தினால சாந்தியோட கனவு சாந்திய விட்டுட்டு போயிட்டாரு. மது பசியில அழுதுட்டு இருந்தா, சாந்தி அந்த பக்கமா போயிட்டு இருந்தா. அடடா, என்னடா குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது, இந்த வீட்டுலதான் கேக்குது, போய் பாக்கலாம். சாந்தி வீட்டுக்குள்ள போனாங்க. அப்ப மது அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தா. மா, குழந்தை எதுக்குமா அழுகுற? உன்னோட அப்பா அம்மா எங்கம்மா? நீ மட்டும் தனியா இருக்க. ஆண்டி, எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, இப்ப எனக்கு யாரும் இல்ல. ஆண்டி, ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்கு, ஏதோ வாங்கி கொடுக்கறீங்க ஆண்டி, பிளீஸ் ஆண்டி. ஐயோ குழந்தை அழுவாதம்மா, எனக்கும் யாரும் இல்ல, நீ வரியா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறமா. சரிங்க ஆண்டி, நான் வரேன். சாந்தி மதுவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இத எல்லாத்தையும் கற்பகம் போய் பாத்துட்டு இருந்தாங்க. கடவுளே, நீ தான் இவங்களை அனுப்பி இருக்க, ரொம்ப நன்றி கடவுளே. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல, நான் போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. சாந்தி மதுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு ஊர்ல ரமேஷ் அப்புறம் அவரது மனைவி லதா அவங்க பொண்ணு வர்ஷா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரமேஷ், லதா அப்புறம் அவங்க பொண்ணு மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. வர்ஷா ஸ்கூல் படிச்சுட்டு வந்தா. ஒரு நாள் ரமேஷோட மாமா அப்புறம் மாமா பொண்ணு கமலா ரமேஷ் வீட்டுக்கு வந்தாங்க. ரமேஷ், எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. கமலா, எப்படி இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? அட ரமேஷ், என்னப்பா இப்படி பேசுற, சின்ன வயசுல இருந்தே அவ உனக்கு தான், நீ அவளுக்கு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கோம்,
அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கல்யாணம் பண்ணிருப்பா? என்னப்பா நீ கேக்குற? மாமா என்ன சொல்றீங்க, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வேற இருக்கு, இப்ப வந்து நீங்க இப்படி சொல்றீங்க? என்னப்பா என் தலையில இப்படி இடியே தூக்கி போடுற? உனக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள், ஆனா நீ இப்படி சொல்றியப்பா? என்ன மன்னிச்சிடுங்க மாமா, ஏதோ தெரியாம நடந்துச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நானே கமலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரமேஷ் பேசிட்டு இருக்கும் போது லதாவும் வர்ஷாவும் அங்க வந்தாங்க. வந்துட்டியா லதா? இவங்கதான் எங்க மாமா, இது என் மாமா பொண்ணு, இவங்க இங்கதான் இருக்க போறாங்க, அவங்கள நல்லா பாத்துக்கணும் நம்ம. சரிங்க ரமேஷ், நான் பாத்துக்கறேன். ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். கமலாவும் உங்க அப்பாவும் ரூம்ல இப்படி பேசிட்டு இருந்தாங்க. கமலா என்னமா ரமேஷ் இப்படி சொல்றான், உனக்கு நல்ல பையனா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றானேமா, இப்ப நீ என்னமா முடிவு எடுத்திருக்க? அப்பா மாமா தான் எனக்கு வேற பையனை பாத்து வைக்கிறாருன்னு சொன்னா நீங்களும் சரின்னு சொல்றீங்க. இங்க பாருங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்தே மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கேன். எனக்கு தெரியாது, எப்படியாவது எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா, நான் எப்படிமா அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? லத்தாவை கொண்டுடலாம்ப்பா, அவ செத்து போயிட்டா மாமா வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாருல்ல, அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. அம்மா நீ சொல்ற மாதிரி லத்தாவை கொண்டுடலாம், ஆனா அவனுக்கு பிறந்த சின்ன பொண்ணு என்னமா பண்றது? பா அவ இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு வச்சுக்கலாம்ப்பா. நீங்க என்ன பண்றீங்கன்னா லதா சாப்பிடுற சாப்பாடுல விஷத்தை கலந்துடுங்க. கமலா சொன்ன மாதிரி கமலா அப்பா லதா சாப்பிடுற சாப்பாடுல விஷத்தை கலந்துடுறாரு. அத தெரியாம லதா அந்த சாப்பாட சாப்பிடுறா. ஐயோ எனக்கு மூச்சு முட்டுது, என்னால முடியலையே, யாராவது வாங்க, என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, என்ன காப்பாத்துங்க. லதா உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ கமலாவும் உங்க அப்பாவும் அங்க வந்தாங்க. கமலா என்ன காப்பாத்து, என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ, கமலா பிளீஸ் கமலா. நான் எதுக்கடி உன்னை காப்பாத்தனும், நீ செத்து போ, நீ செத்தாதான் என்னோட மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும். நானும் எங்க அப்பாவும் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சுட்டோம், நீ செத்து போ, உன்னை ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்க முடியாது, செத்து போடி. லதா உண்மைய தெரிஞ்சிட்டு அப்படியே செத்து போயிட்டா. ரமேஷும் வர்ஷாவும் லதாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறமா லதாக்கு இறுதி சடங்கும் செஞ்சாங்க. கமலா அப்பா ரமேஷ் கிட்ட வர்ஷாவை பாத்துக்க ஆள் வேணும்னு சொல்லி கமலாவை ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. கமலா ரமேஷ் எதிர்க்க வர்ஷாவை நல்லா பாத்துப்பா. ரமேஷ் ஆபீஸ்க்கு போனதும் வீட்டு வேலை செய்ய சொல்லி போட்டு அடிப்பா. வர்ஷா இப்படி அழுதுட்டு இருக்கும் போது லதா பேய் அங்க வந்தது. வர்ஷா அந்த பேய பார்த்து பயந்து போனா. வர்ஷா பயப்படாதம்மா, நான் தான் உன்னோட அம்மா லதாமா, என்ன அநியாயமா சாகடிச்சிட்டாங்கம்மா, அந்த கமலாவும் அவங்க அப்பாவும் நான் சாப்பிடுற சாப்பாடுல விஷத்தை வச்சுட்டாங்கம்மா. அப்படியாமா, நான் அப்பா கிட்ட இப்பவே உண்மை எல்லாத்தையும் சொல்றேன். வர்ஷா இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ரமேஷ் அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு வந்தான். லதா உன்னை இப்படி அநியாயமா அவங்க சாவடிப்பாங்க எனக்கு தெரியாது லதா, இது தெரியாம நல்லவங்க நினைச்சு நான் அவங்களை வீட்டுக்குள்ள விட்டுட்டேன், நீ கவலைப்படாத, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ரமேஷ் கமலாவையும் உங்க அப்பாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான். நீ கவலைப்படாதம்மா, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும், நம்ம குழந்தைய நான் நல்லா வளர்ப்போம்மா. லதா பேய் மறைஞ்சு போயிடுது. ரமேஷ் வர்ஷாவை நல்லா பாத்துக்கிட்டு வந்தான்.